இன்னைக்கு போற வழிக்கு புண்ணியத்துல நாம கேட்க போறது நேச நாயனாரோட கதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். பழம்பெரும் பதியான காம்பிலியில் நெசவாளர் குடியில் அவதரித்தவர் நேசனார். இவர் நேசனார், நேசன் என்றெல்லாம் அழைக்கப்பட்டார். இவரின் பூர்வீகம் கூரை நாடு ஆகும். காம்பிலி என்பது இன்றைய கர்நாடக மாநிலத்தில் பெல்லாரி மாவட்டத்தில் துங்கபத்ரே நதிக்கரையில் அமைந்துள்ளது. கூரை நாடு என்பது இன்றைய மயிலாடுதுறை பகுதியை சார்ந்தது. நேசனாருக்கு சிவனாரின் மீதும் அவர் தம் அடியவர் மீதும் இயற்கையிலேயே பேரன்பு இருந்தது. ஆதலால் அவர் தம்முடைய மனதில் எப்போதும் சிவனாரை நினைத்தும் வாயால் திருவைந்தெழுத்தை ஓதியும் தம்முடைய உடலால் திருத்தொண்டுகள் செய்தும் இருந்தார். நெசவு தொழிலில் வல்லவரான நேசனார் தாம் தயார் செய்த ஆடைகள், கீழ் மற்றும் கோவணத்தை சிவனடியார்களுக்கு தானமாக வழங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆடை தானம் வழங்கிய நேசனார் இறுதியில் சிவனாரின் திருவடிகளை அடைந்து நீங்கா இன்பம் பெற்றார். செய்யும் தொழிலே தெய்வம் என்பதோடு தொழிலின் ஒரு பகுதியாக தர்மம் செய்து வந்தால் தனியாக தவம் செய்ய தேவையில்லை. இறைவன் இன்முகத்தோடு நம்மை ஏற்றுக்கொள்வார். நேசனார் குரு பூஜை பங்குனி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் கடைபிடிக்கப்படுகிறது. நேச நாயனாரை சுந்தரர் திருத்தொண்ட தொகையில் நேசனுக்கும் அடியேன் என்று போற்றுகிறார். நேச நாயனாரை போற்றி வணங்கிவிட்டு நாளை மற்றும் ஒரு நாயன்மாரின் சுவாரஸ்யமான கதையை பற்றி காண்போம். அதுவரை திருச்சிற்றம்பலம்.